நம்ம இந்தியா பொருளாதாரத்துல வளர்ந்து வரும் நாடுன்னு பேசப்படுது. நிறைய முன்னேற்றமும் மாற்றமும் வந்துடுச்சு. நாடு முன்னேற முன்னேற நம்ம கிட்ட இருக்க வேண்டிய அடிப்படை குணமான மனிதாபிமானம் குறைஞ்சுக்கிட்டே வருது. ஒரு பக்கம் நம்ம நாட்டு மூத்த குடிமக்கள் தங்களோட குடும்பத்தோட சேர்ந்து ஆனந்தமான வாழ்க்கையை வாழறாங்க. ஆனா மறுபக்கம் முக்காவாசியான மூத்த குடிமக்கள் ரொம்ப மோசமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம தெரு ஓரத்துல, ரயில் நிலையங்கள்ல, கோயில் வாசல்ல நிறைய முதியோர்கள் பிச்சை எடுப்பதை பார்த்திருப்போம். இவங்களோட இந்த துயர நிலைக்கு யார் காரணம்னு ஒரு நாளாவது நம்ம சிந்திச்சிருப்போமா? ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க இன்னும் கவனிக்கிறது இல்லை. பிள்ளைங்க இருந்து என்ன பிரயோஜனம்? கடைசி காலத்தில் கவனிக்கலையே. என்ன பண்ணுறீங்க? நானா குப்பை பறிச்சு தான் காலத்தை ஓட்டுறேன். தன்னோட சுயநலத்துக்காகவும் சுகத்துக்காகவும் பணத்து பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க தலைமுறைக்கு தன்னை வளர்த்து ஆளாக்கிய பெத்தவங்களை பார்த்துக்க எப்படி நேரம் இருக்கும்? அதான் இப்படி எங்கேயோ கண்காணாத இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. உடல் அளவிலையும் மனதளவிலையும் பலவீனமா இருக்கும் அந்த முதியோரால பாவம் என்ன செய்ய முடியும்? இந்த பகுதியில் வந்து ஒரு பின்தங்கிய பகுதிங்க, முழுக்க முழுக்க சீர்படுத்திக்கும் தொழிலாளர்கள். இங்கே நிறைய கைவிடப்பட்ட முதியோர்கள் அப்படின்னு எப்படி இப்போ சொல்கிறேன்னா, ரொம்ப வயசாகி சொந்தக்காரங்க பசங்க இருந்தும் பார்த்துக்க முடியாத அளவில் இருக்கிறவங்க தான். இது ஓகே, இங்கே வந்து படிப்பறிவு கொஞ்சம் கம்மி இல்லை, பொருளாதாரம் இல்லை அப்படின் போது நிறைய நாங்கள் வெளியே வந்து முதியோர் இல்லத்துக்கும் அனாதாரத்துக்கும் போயிட்டு வருவோம். அப்படி போகும்போது அனாத ஆசிரமத்தில் அப்படின் போது ஆதரவற்ற பிள்ளைங்க இருக்கிற இடத்துல போய் கேட்டோன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க, ஒன்று இறந்துட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட பசங்க அனாதியாக இருக்காங்க. ஆனால் முதியோர் இல்லத்தில் போய் கேட்கும்போது பையன் இருப்பாங்க, பொண்ணு இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அத்தனை பேர் இருந்தும் அவங்க வந்து முதியோர் இல்லத்தில் வந்து அனாதியாக இருக்காங்க. அதில் ஒரு அம்மா வந்து நாங்கள் விசாரிச்சு பார்க்கல, பையனை வந்து கஷ்டப்பட்டுலாம் இல்லை, ரொம்ப ஆசைப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. நல்லா படிச்சிருக்காரு, கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, பேரம் பேத்தியெல்லாம் இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப பாரம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க, சேர்த்துட்ருக்காரு. இந்த தலைமுறையில் நிறைய பசங்க தங்களோட அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியாமல் முதியோர் இல்லங்களில் சேர்த்துட்டு போயிடுறாங்க. அப்படி பண்ணுறதுனால அவங்கள நல்லா பார்த்துக்கிறதா நினச்சி பெருமைப்பட்டுக்கிறாங்க. இதே மாதிரி உங்களை பாரம்னு நினைச்சு ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்த்திருந்தா இன்னைக்கு உங்க நிலைமை என்னவா இருந்திருக்கும்? அப்பா அம்மா பாசம் இல்லாம வளர்ற பசங்க கிட்ட கேட்டாதான் தெரியும் அதோட வலி என்னன்னு. ஒரு காலத்துல ஓடி ஆடி உங்களை பாசமா வளர்த்து ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்ந்த அந்த முதியோரை இப்போ ஒரு நாலு செவத்துக்குள்ள அடைச்சு வைக்கிறது சரியா? இன்னைக்கு வந்து முதியவர்கள்லாம் வந்து நிறைய வந்து சாலை ஓரங்கள்லேயும் மருத்துவமனைகள்லேயும் அடிபட்டு கை கால்லாம் அடிபட்டு அப்பார்ட்மெண்ட்ஸுங்கள்லேயும் பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி வந்து தேவையில்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து மனம் வெதும்பி இப்படி வந்து கொண்டாந்து மருத்துவமனைகள்லையும் சாலை ஓரங்கள்லையும் போட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்த மாநிலத்திலேருந்து கூட இங்கே வந்து போட்டுட்டு போகிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி வந்து நடக்குது? அது இப்போ ரொம்ப அநியாயமாக இந்த கடந்த ஒரு நாலஞ்சு ஆண்டுகளாக முதியோர்கள் வந்து பெருகி வர்றாங்க. குழந்தைங்களெல்லாம் அந்த நாளில் அந்த காலத்தில் போட்டுட்டு போன மாதிரி இப்போ முதியோர்களை தூக்கி தூக்கி போடுறாங்க. அது ஏங்கிறதா எனக்கு இன்னும் புரியல. நம்ம நாட்டில் மொத்தம் 104 மில்லியன் மூத்த குடிமக்கள் இருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை 2050 மூன்று மடங்கு அதிகரிக்கும்னு யுனைடெட் நேஷன் ஆய்வு சொல்லுது. அது போல முதியோருக்கு நடக்கும் கொடுமைகளும் அதிகரிக்கும். இதுக்கு உதாரணமாக தான் சமீபத்தில் குஜராத்தில் நடந்த சம்பவம், சிசிடிவியில் பதிவான காட்சி. தன்னோட பெத்த அம்மாவையே பார்த்துக்க முடியாமல் மாடியிலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்த மகன். இது போல சம்பவங்களும் கொடுமைகளும் நிறைய இடத்துல நடந்துட்டு வருது. கவனிக்கிறதுக்கு அவங்க இல்லை, இருந்தால் நான் கண்டிப்பாக கவனிச்சிருக்கேன். அந்த மாதிரி விடும்போது அந்த விடக்கூடிய அனுபவம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ என் ஒய்ஃப் விட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது எவ்வளோ சிரமத்தை உருவாக 5 வருஷத்தில் நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். கடைசி நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி நடக்கவும் முடியாமல், ஒரு பாத்ரூம் போக முடியாமல், குளிக்க போக முடியாமல், படுக்காடம் இல்லாமல் எவ்வளோ சிரமப்படுறேன் அப்படிங்கிறது இது அவங்க அனுபவிக்கக்கூடாது. அவங்க நல்லபடியாக கவனித்தாங்கன்னா பையங்களாக வீட்டோட குடும்பத்தோடு நல்லா இருக்கலாம்.
இது அவங்களுக்கு என்னமோ ஒரு கல்யாணம் முடிச்சு மேரேஜ் ஆன உடனே நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம், அவங்க எங்கேயோ போய் இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. இதே சூழ்நிலை நமக்கு ஏற்படலாம் இல்லையா, செய்யக்கூடாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம செய்யக்கூடாது, இனிமேல் அதை செய்ய வேண்டிய பிரச்சனை இல்லை, புரிஞ்சு போச்சு நம்ம லைஃப், புதுசாக ஒரு தம்பதிகள் அந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்பா அம்மா வெட்டி விட்டோம்னா நம்மளை பெற்றது படிக்க வச்சு எல்லாம் அவங்க தானே, நினச்சி பாருங்கள் எவ்வளோ சிரமமாக இருக்கும். உண்மையாக சொல்லப்போனால் அது கிடையாதுங்க, இவங்களுக்கு இந்த ஆம்பளைங்களுக்கு என்ன மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களுக்கு கல்யாணம் பிறகு ஒரு ப்ரைவசி தேவைப்படுது அவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி. இதனால அம்மா சமைச்சு வச்சுட்டு அம்மா சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு பிடிக்கவும் பிடிக்காத சாப்பிட்டுட்டு இருந்துருந்தோம். இவங்க கல்யாணம் ஆனவுடனே இவங்களுக்கு தேவையான ப்ரைவசிக்கு தான் வீட்டில் இருக்கிற அம்மாவே டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்கன்னு நினச்சி தான் இவங்க கொண்டு போய் சேர்க்குறான். பொண்டாட்டி சொல்லியோ இல்லை கல்யாணம் ஆனதால் மட்டுமே கிடையாது, இவங்களுக்கு அந்த ப்ரைவசி வீட்டில் இல்லைன்ற காரணம் மட்டும்தான். பிரைவசி எல்லாருக்கும் வேணும் தான், அதுக்கு பெத்தவங்களை இப்படி தெருவில் விட்டுட்டு போறது தான் முடிவா? ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு சில பேர்கள் பிச்சை எடுக்கிறார். ஒரு காலத்தில் எனக்கு தெரிந்து 1966 வரையில் தமிழகத்தில் பிச்சை எடுப்பதை தடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சட்டம் இருந்தது. யார் பிச்சை எடுத்தாலும் அவர்களை காவல்துறையினர் பிடித்து பிச்சை எடுப்பவருடையக்காக தடுப்பதற்கு ஒரு கைதி போல் அவர்களை பாவித்து ஒரு சிறைச்சாலையில் வைத்திருப்பார்கள். எனவே பிச்சை எடுப்பதே ஒரு தண்டிக்க ஒரு விஷயமாக வைத்திருந்தார்கள். தன்னை பார்த்துக்க யாரும் இல்லாத இந்த நிலையில அந்த முதியோரால என்ன செய்ய முடியும்? ஒருவேளை உணவுக்காக பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா ஒரு விஷயம் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது, பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலம் சட்டம் 2007 கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த சட்டத்தின்படி பெத்தவங்களையும் மூத்த குடிமக்களையும் பாத்துக்காம இருக்கிறது குற்றம். There are one or two people who live with their children, but the children have absolutely no time at all for them. And when they are sick, I find that they are afraid to tell people that they are sick, because it's going to be passed off as age-related illness. And they just say, appa ammaku vayasu aayipochi. You know, this vayasu aayipochi thing is something that I don't agree upon, because it could be something valid, it could be something serious. And when you just shrug it off like that, they do feel extremely hurt. அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தாங்க. இப்படி சின்ன சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தைங்க சுட்டித்தனமாக தேவையில்லாத விஷயம் செய்வோம், தேவையில்லாமல் பேசுவோம், அடம்பிடிப்பாங்க. இவங்களும் அதே மாதிரி தாங்க, வயசான பிறகும் திரும்ப சின்ன குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. நம்ம அதை மட்டும் புரிஞ்சிக்கணும், வேறு எதுவுமே இல்லை. நாம் எப்படி சின்ன வயசில் அம்மனம்மா இருக்கும்போது ட்ரெஸ் போடாமல் இருக்கும்போது நம்மளை தூக்கி அம்மா குளிப்பாட்டி ஊட்டி விட்டு ட்ரெஸ் மாற்றி விடுவாங்களோ, அதே குழந்தை திரும்ப அவங்க வந்து நமக்கு குழந்தையாக மாறிடுவாங்க. இதுதாங்க வாழ்க்கை. இளைஞர்களும் அன்றாடம் தாம் ஒரு வசதியாக செல்கின்ற ஹோட்டலில் சாப்பிடுவதற்கு பதிலாக ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடையோ ஒரு இட்லியோ வாங்கி ஒரு யாராவது பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தால் பணமாக கொடுக்காம பாட்டி இதை நீ சாப்பிடு, ஐயா நீங்கள் இதை சாப்பிடுங்கள் என்று ஒரு நாளைக்கு ஒருவருக்கு உணவு கொடுத்த பிறகுதான் நான் உண்பேன் என்பது ஒரு கொள்கை வைத்திருந்தால் பசி போக்கி சிவனுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் செய்யலாம் என்று நான் இளைஞர்களுக்கு இதே செய்தியாக தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஈரைந்து மாதம் உன்னை சுமந்து தன் வழியில் ஆனந்தம் கண்டவள் தாய், உனக்கு ஒரு வழிகாட்டியாய் இருந்து கடைசி வரை தன் தோளில் சுமப்பவன் தந்தை, வாழும் போதே சொர்க்கத்தை மண்ணில் காட்டுவது பாசம் நிறைந்த குடும்பம் மட்டும்தான். ஆனால் இன்றைய தலைமுறைக்கு சரியான புரிதல் இல்லாமல் பாசம் காட்டிய மூத்த குடிமக்களை அரவணைக்க தவறுகிறார்கள். மேலும் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க வருங்கால முதியவர்களுக்கு இந்த ஆவணப்படம் சமர்ப்பணம்.